Hi friends, welcome to my channel. In this video, we will talk about NTPC and various posts on the job notification release. We will talk about details of the video. You can skip the video. Then, if you are eligible for this posting, you will have a clear idea. If you subscribe to our channel, subscribe. If you look at this, all of you are experienced candidates for the job opening. If you are fresh or experience, you will be eligible for this posting. If you look at this, first posting is Engineer E2 Grade. ட்ரைனிங் பீரியடை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் இயர் ட்ரைனிங் இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் சொல்லிட்டு இருக்கும், அந்த பீரியடை வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ், எரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஜினியரிங் இன் மெயின் பிளான்ட், தெர்மல் ஆர் மெயின் பிளான்ட், கேஸ் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மூணு வருஷத்தில் வந்து கண்டிப்பான முறையில் ரெண்டு வருஷம் வந்து நீங்கள் பவர் பிளான்ட்ல வந்து சைட்டில் ஒர்க் பண்ண அனுபவம் வேணும். அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடலாம். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ஒரு 160,000 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு பேசிக் பே 50,000 இருக்கும். ரெண்டாவது போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்ட் கெமிஸ்ட், 25 போஸ்ட் இருக்குது. இதுக்கு வந்து நீங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நீங்க முடிச்சிருந்திருக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருந்திருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலே போதும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 வருஷம் வந்து எக்ஸிகூட்டிவ் அல்லது சூப்பர்வைசர் கேட்டகரியில வந்து ஒர்க் பண்ணிருக்கணும். என்னென்ன ஃபீல்ட் அப்படின்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ப்ராசஸ், வாட்டர் அனாலிசிஸ், பாய்லர் வாட்டர் கெமிஸ்ட்ரி, கூலிங் வாட்டர் ட்ரீட்மெண்ட், பல்க் கெமிஸ்ட்ரி அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 40,000 140,000 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து ஓபிசி அண்டர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதில் நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் மட்டும் தான் உங்களை போஸ்டிங் தருவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அல்லது ஆன்லைன் செலெக்ஷன் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க, அதில் நீங்கள் பாஸ் ஆகிருந்துருக்கணும். அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை 85%க்கும் இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கை 15%க்கும் மொத்தமாக 100 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 5 வருஷமும், ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடிக்கு வந்து 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த www.ntpccareers.net அப்படிங்கிற வெப்சைட் மூலியம் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதில் உங்களோட மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ அது மூலியமாக தான் வந்து ஃபர்தர் இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 300 ரூபாய் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரெண்டு விதமாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஆன்லைன் ஆஃப்லைன் சொல்லிட்டு. ஆஃப்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேயின் ஸ்லிப் எடுத்துகிட்டு ஸ்டேட் பேங்க்கில் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்லேயே டேரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பேமெண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் மற்றும் பேமெண்ட் பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன்டு காப்பியாக வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 500 KB இருக்கணும். ஃபார்மட் வந்து JPG அல்லது JPEG தான் இருக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து July 15 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா July 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விருப்பம் இருந்துச்சு எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் மற்றும் ஃபேஸ்புக்கோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.